Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கேழ்வரகு மாவு 3 கப். இந்த நொய் அரிசி சொல்வாங்க. அது போடிங்கனா நல்லா இருக்கும். சோ அது ஒரு 2 கப். 3 கப் கேவர் மாவு இத ஊற வச்சுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா ஊறணும். இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிரலாம். இத ப்ளேட் போட்டு மூடிடுங்க. இந்த கேழ்வரகு கூழ் காசறதுக்கு மாவு வந்து ஊற போட்டு வச்சிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா ஊறணும். இந்த மாதிரி புளிச்சு வந்தாதான் கூழ் நல்லா இருக்கும். அதுக்கு தேவையானது அரிசி. அரிசி வந்து 2 கப் எடுத்துக்கேன். ஊற வச்சுக்கோங்க. சோ இது எப்படி பண்றது அப்படினு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த நொய்யை வந்து வேக வச்சுக்கலாம். நல்ல கொலகொலன்னு சாஃப்ட்டா வேகணும். இதுக்கு அரிசியும் போட்டுக்கலாம். ஆனா நொய் போட்டீங்கனா கூழ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. சோ இது நல்ல கொலகொலன்னு வெந்ததுக்கு அப்புறமா அந்த மாவை கரைச்சு இதல ஊத்திக்கலாம். இந்த நொய் வந்து நல்லா வெந்திருச்சு. கரண்டில எடுத்து தொட்டு பாத்தீங்கனா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். சோ இந்த டைம்ல வந்து அந்த கேவுரு மாவு புளிய வச்சத கரைச்சு இதல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவு அதல ஊத்திக்கலாம். இத வந்து கை விடாம கலரிட்டே இருக்கணும். ஃபுல் ஸ்டவ் வந்து ஃபுல்லாவே வச்சு கலரிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக் ஆயிடும். பாருங்க நல்லா சுத்தி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இத சிம்ல வச்சிட்டு ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விடணும். 5 minutes கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி புடிக்க கூடாது, பொங்கி வர கூடாது. அப்பதான் அந்த மாவு வந்து நல்லா வேகும். மாவு வேகலனா லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சோ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க இந்த கூழ் வந்து நல்லா வெந்திருச்சு. எப்படி ஃபுல் கேஸ் ஃபுல்லா இருக்கும்போது சுத்தி வெந்ததோ அந்த மாதிரி சிம்ல இருக்கும்போதும் சுத்தி வேகணும். சுத்தி வேக ஆரம்பிச்சுச்சுனா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம். இத ஆஃப் பண்ணி 2 வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நாள் கழிச்சு குடிக்கணும். இன்னைக்கு காசுறீங்கனா நாளைக்கு காலையில குடிக்கலாம். தயிர் ஊத்தி கரைச்சு குடிக்கலாம். இப்போ அந்த கூழ் வந்து ஒரு நாள் காசி வச்சு ஆறிடுச்சு. அத மேல் வந்து நல்ல பக்கு கட்டிருக்கும். அத மட்டும் எடுத்து போட்டுட்டு உள்ள இருக்க கூழ் எடுத்துக்கோங்க. இதல வந்து உப்பு தயிர் போட்டு கரைச்சுக்கலாம். உப்பு லைட்டாவே போட்டுக்கோங்க. வேணும்னா கூட போட்டுக்கலாம். தயிர் இதால ஒரு கப் அளவு போட்டுக்கோங்க. இந்த சின்ன கப் அளவு தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கெட்டியா கரைச்சிடுங்க. அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். அப்பதான் தயிர் வந்து நல்லா mix ஆகும். கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இத ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், வெல்லம் எது வேணாலும் தொட்டு குடிக்கலாம். இதவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.